Welcome to my channel. இந்த வீடியோல ஒரு குட்டி கதை பார்ப்போம். கழுதையின் தந்திரம். வியாபாரி ஒருத்தர் உப்பு வாங்குறதுக்காக கழுதைய கடற்கரை பக்கமா கூட்டிட்டு போறாரு. கடற்கரைக்கு போற வழியில ஒரு ஓடை இருந்துச்சு. அந்த வியாபாரி உப்ப வாங்கி மூட்டை கட்டி கழுதை மேல வச்சுட்டாரு. அந்த ஓடையை கடக்க முயற்சி பண்ணும்போது கால் தவறி கழுதை ஓடையில விழுந்துருச்சு. ஓடையில விழுந்தனால கழுதைக்கு மேல இருந்த உப்பு மூட்டை தண்ணீர்ல நனைஞ்சு போச்சு. உப்புல பாதி அளவு தண்ணீர்ல கரைந்தும் போயிருச்சு. ஓடையில விழுந்த கழுத தட்டு தடுமாறி எழும்பும் போது மூட்டையோட கனம் ரொம்ப குறைஞ்சிருந்தது. வியாபாரி திரும்ப போய் இன்னும் கொஞ்சம் உப்ப தன்னோட கோணிகள்ல வாங்கிட்டு வராரு. கழுதைக்கு மேல திரும்பவும் பாரத்தை ஏற்றி வச்சு கூட்டிட்டு வராரு. ஓடைக்கு பக்கத்துல வந்த உடனேயே கழுத வேணும்ட்டே திரும்பவும் கீழே கொட்டிருச்சு. அதுக்கு பாரம் ரொம்ப குறைந்து போயிருச்சு. உடனேயே வெற்றி அடைந்ததான் நினைத்து ஒரு கணம் கனைத்து காட்டுச்சு. வியாபாரிக்கு கழுதையோட தந்திரம் புரிஞ்சு போச்சு. மூணாவது முறையா கடற்கரைக்கு அதை ஓட்டிட்டு போறாரு. அங்க போய் உப்புக்கு பதிலா கொஞ்சம் கடற்பஞ்சு மூட்டைய வாங்கி அதோட மேல பாரத்தை ஏத்தி வச்சுட்டாரு. ஓடைக்கு பக்கத்துல வந்த உடனேயே திரும்பவும் அதே தந்திரத்தை பயன்படுத்துது கழுத. ஆனா கடற்பஞ்சு தண்ணீர்ல உறிஞ்சு ரொம்பவும் கனத்து போயிருந்துச்சு. கழுத செய்த தவறுனால கழுத ரெண்டு மடங்கு பாரத்தை சுமக்க வேண்டியதா இருந்துச்சு. இதே மாதிரி நம்மளும் தெரிஞ்ச தவற செய்தோம்னா நமக்கும் இதே மாதிரிதான் நேரிடும். அதனால நம்ம இத மாதிரி தவற செய்யாம தவிர்க்கணும். நீதி, தெரிந்தே தவறு செய்யக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.